லடாக் ரைட முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு, தம்பி பப்ளு இந்தாப்பா என் வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு 10 சாக்கள் எண்ணெய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த பையனும் 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் வண்டியை தேய்த்துன்னு ஜெயிச்சு நல்லா கழுவிட்டான். பட் சாவி அதுல விட்டுமக்களே பேக்குவாயன் ஒரு திருட டாட்டா பாய் பாய் சியூ அப்படின்னு டுர்னு வட்டாமே அப்படின்ட்டு என் பைக்கை எடுத்துட்டு ஓடி போயிட்டான். வந்து வீட்டில் பார்க்குற மாலை போட்டு டேய் பைக் காணா போச்சுரா அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொல்கிறான். டேய் எனக்கு வந்துச்சு பாரு குவாமா, அப்படியே உங்க எல்லாத்தையும் கொளித்து விடுவேன் அப்படின்னு சொன்னிட்டு எங்கள் அம்மா டேய் உனக்கு ஒரு புது நிஞ்சா அடிச்சுட்டு ஒரு பைக் வாங்கியிருக்கான் அப்படின்னு என்னது அப்படின்னு நானும் ஆசாத்தியாக போய் பார்த்தா அது பொம்மை பைக்கு, அது நான் வாங்கின பைக்கு எனக்குன்ட்டு. அட கொக்க மொக்கா இதியாமா நீ வந்து நிஞ்சா அடிச்சுட்டு ஒரு பைக்கு அப்படின்னு வாங்கின அப்படின்னு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை தள்ளி விட்டு மர்டர் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பப்ளு வாங்கி தான் அப்படின்ட்டு அவன் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டான், எனக்கு ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி நிஞ்சா பைக் வாங்கி கொடுத்துட்டான் மக்களே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக் நீங்கள் உங்கள் லைஃப்லேயே ஓட்டிருக்க மாட்டீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்சி பைக்கு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டயர் தான், சும்மா வேறு லெவலில் ஸ்பீடு 500 சிசி. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, 500 சிசி பவர் வந்து இந்த வண்டியில் இருக்குதாமா என்ன நான் சொல்கிறானுங்க பாரு அப்படின்ட்டு. இன்னி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 500 சிசியான சூப்பர் பைக்கை தான் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ இந்த சூப்பர் பைக் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கோ ஒருத்தர் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கீழே உங்கள் பேரோட ஒரு ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை நான் உங்களே கொடுக்குறேன், எப்படின்னா ரேண்டமாக சூஸ் பண்ணி உங்கள் பேருக்கு நான் வந்து அட்ரஸில் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேட்டரி இருக்குது மக்களே. ஸோ இந்த 2 பேட்டரியும் இந்த வந்து ரிமோட்டுக்கும் பைக்குக்கும் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு ஜோலி. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை வச்சு வீலிங் பண்ண போகிறோம், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஸ்கிட்டு பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ண போகிறோம் மக்களே. பட் நீங்களாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் இப்படி பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அதனால் நம்ம பொம்மை பைக்கில் பண்ணிடலாம், இது வந்து பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பைக்கில் போனால் கொஞ்சம் ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்கும் பாருங்களா. லைட் இருந்து சும்மா வேற லெவல் இருக்குதுல்ல. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா இதில் மனுஷன் இருக்கா மக்களே. இந்த மனுஷன் தான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரை வளைப்பான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கான்செப்ட், 2 டயரில் ஓடுது பார்த்தீங்களா, வேற லெவலில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணில் வந்து இந்த டயரை விட்டு காமிக்கிறேன். ஒரிஜினல் பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சீனு பார்க்குறீங்க உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதா, வேற லெவலில் நாம் எடுத்த மக்களே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பைக் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும்னு பார்த்தா விட்ட உடனே 500 சிசின்னு சொல்கிற மாதிரி பயங்கர ஸ்பீடாக போய் டொப்பக்காலனு கிச்சியில் போய் விட்டுருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம். ஸோ ஓட்ட வந்து சும்மா துருன்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே நமக்கு இருக்கு மக்களே. எங்களால் ஓட முடியல அந்த ஸ்பீடுக்கு, அவ்வளோ ஸ்பீடு மக்களே. உங்கள் பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் இந்த ஷார்ட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தூரம் போயிடுச்சு மக்களே. இன்னும் கூட நிறைய தூரம் போகும் பட் பைக் இந்த பைக் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போய் போய் எங்கேயாச்சும் உளுந்து பிடிது மக்களே குவானையாக போயிட்டு, ஏன்னா 2 டயர் கொடுத்துருக்காங்கல்ல அதனால். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் அவுட்டு, வீலிங்கு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட்டு, சர்க்கிள் அடிக்கிறது எல்லாமே பண்ணி காமிச்சாச்சு. இப்போ யாம் பைக்குக்கும் அந்த பைக்குக்கும் ரேஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ வாங்க எந்த பைக் சேர்க்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யாம் பைக் பிடிச்சிருக்கா இல்லை இந்த பைக் பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் வைக்கிறதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டாகவே போல மக்களே. ஆக மொத்தம் ரேஸு ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பிக்கப் சூப்பராக இருந்துச்சு, இந்த பொம்மை பைக்கு சூப்பராக போணுச்சு. அடுத்தது இதை வச்சு ஸ்டண்ட்டு பண்ணலான்னு சொல்லி அந்த ரேம்ப் வீலில் வந்து ஸ்டண்ட்டு பண்ண மக்களே சூப்பராக ஸ்டண்ட் ஆகி அப்படியே போய் ஸ்கிட்லாம் அடிக்குது. சரி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஓட்டிட்டு நம்ம ஆசைப்படி இதை வந்து பேக் பண்ணி வச்சிடலாம் வீட்டில் பத்திரமா அப்படின்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆஹா டிடிஎஃப்க்கு எப்படி ஆயிடுச்சோ அதே ஆக்சிடென்ட்டு, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா தான் தெரியுது டிடிஎஃப்க்கான அதே ஆக்சிடென்ட் தான் நம்மளுக்கும் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போங்க, இல்லை என்னை மாதிரி தான் மண்டை அடிப்பட்டு இந்த மாதிரி உளுந்து கிடப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடு நிறைய வீடுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பைக்கு வேணால் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.